அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ் வெல்கம் டு டெக்னாலஜி சேனல். நான் உங்களை இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து யூடியூப் வீடியோஸை வந்து எப்படி பிளர் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் எடிட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதில் பிளர் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸை வந்து எப்படி பிளர் பண்ணுறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில பேர் என்னென்ன எடிட் பண்ணும்போது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணும்போது ஒரு சில ஆப்ஜெக்டை வந்து பிளர் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து எப்படி பிளர் பண்ணணும்னு சொல்லி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து நம்ம பிளர் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது மானிட்டர் இருக்குன்னா இந்த மானிட்டர் வந்து எப்படி பிளர் பண்ணணும், இப்போ என்னோட ஃபேஸ் இருக்கு என்னோடய ஃபேஸ் எப்படி பிளர் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காகவும் வந்து பிளர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து மேனுவலாகவோ கஸ்டமைஸை வந்து நம்ம பிளர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன் அவங்களும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் எந்த வீடியோ பிளர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டீட்டெயில்ஸில் போங்க. இது வீடியோ கிளிக் பண்ணிட்டு டீட்டெயில்ஸில் போய்ட்டு எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வீடியோ ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஃபுல் விண்டோ வந்து தெரியும். அந்த வீடியோ ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ டோட்டல் வீடியோ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்டோவில் ஆட் பிளர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஃபேஸஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளர் ஃபேஸஸ் ஆஃப் பீப்புள் ஹூ அப்பியர்ட் இன் யுவர் வீடியோ, கஸ்டம் பிளரிங்கும் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டாவது ஆப்ஷனில். அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ட்ரிம்மும் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துல ட்ரிம் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிளர் ஃபேஸஸை வந்து எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீடியோ வந்து 100%க்குள்ளே வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோவை ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே பிளர் பண்ண எந்த ஃபேஸ் பிளர் பண்ணுமா ஹேண்டை பிளர் பண்ணுமா வந்து அதே டிடெக்ட் பண்ணி காமிச்சிருக்கு. இதை வந்து ஆட்டோமேட்டிக், நம்ம வந்து மேனுவலில் வந்து பண்ணல, இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை வந்து வீடியோ வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் தெரியணுன்றக்கோசரம் இது வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகும். இப்போ பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்னோடய ஃபேஸ் வந்து பிளர்ராக இருக்கணும். பாருங்கள் ஃபேஸ் வந்து பிளர்ராக இருக்குது. இதே மாதிரி வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து பிளர்ராகி தான் வந்து காமிக்கும். ஸோ இங்கே வந்து எடுத்துகிட்டு கூட இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தா இதாகிடும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணினா சேவ் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணினா கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமைஸில் வந்து நம்ம எப்படி பிளர் பண்ணோம்னு சொல்லி எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து பிளர் பண்ணிக்கலாம். இதில் இதை வந்து பாருங்கள் செலக்ட் ஆப்ஜெக்ட் இன் ஒரு வீடியோ டு பிளர்ன்னு இருக்குது. அது நம்ம வந்து வீடியோவில் எந்த இடத்துல கிளிக் பண்ணுமோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிளர் ஆகும். இந்த இடத்துல வேணுமுன்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணால் பாருங்கள் வந்துருச்சு, அந்த இடத்துல வந்து பிளர்ராக இருக்கணும். பாருங்கள் கிளிக் பண்ண இடத்துல எல்லாம் வந்து பிளர் ஆகும். நீங்கள் எந்தெந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம் அந்த இடத்துல பிளர் ஆகும். இந்த மாதிரி டைம் இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் வந்து பிளராக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லாக் பண்ணுறது அந்த இடத்துல மூவ் ஆகாமல் இருக்கக்கோசரம் பிளாக் பண்ணுமா லாக் பண்ணுமானாலும் லாக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் இந்த சாரி கேன்சல் கூட வந்து பண்ணிக்கலாம். இதில் நம்ம சாஃப்ட்வேரில் எந்த மாதிரி ப்ளர் பண்ணுற ப்ராசஸ் இருக்குமோ அதே மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம எந்தெந்த தூரத்தில் வந்து மூவ் பண்ணிக்கணும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸாக இருக்கும், லாக் பண்ணால் அன்லாக் பண்ண வந்து மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா எந்தெந்த இடத்துலையும் அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ லென்த் வந்து எந்த டைமில் வந்து லென்த் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஓகேனா நீங்கள் வந்து
சேவ் கொடுக்கலாம், இல்லை நான் வந்து டன் கொடுக்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை வந்து பிளர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணலாம் நம்ம வீடியோவை. வீடியோ எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னா, வீடியோ வந்து ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து ஸ்பிளிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம வீடியோ வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. கடைசியில் வந்து மூவ் பண்ணிட்டேன், எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகணுமோ அந்த இடத்துல வந்து ட்ரிம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தேவையில்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லி நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த வரைக்கும் மூவ் பண்ணுறேன். இந்த வரைக்கும் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேணால் நடுவில் எல்லாம் வந்து ஸ்பிளிட் பண்ணணும்னா இங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணால் ஸ்பிளிட் ஆகிடும், வீடியோ வந்து ஈஸியாக வந்து கட் ஆகிடும். அந்தந்த ஒரு சில கிளிப்ஸை வந்து டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளியர் வேணான்னு சொன்னால் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயெல்லாம் வந்து ஃபேஸை பிளர் பண்ணும், ஆப்ஜெக்டை வந்து பிளர் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.